தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கலாம். நிவர் புயல் தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சருடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அவற்றை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. நிவர் புயல் தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக நிவர் புயலை பொறுத்தவரையில் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவில் தொடர்ச்சியாக நிலை கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நிவர் புயலானது நாளை காரைக்கால் மற்றும் மகாபலிபுரத்துக்கு இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று இரவு முதலே சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் டெல்டா மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இருந்த போதிலும் நாளை புயல் கரையை கடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூடுதலாக எடுக்கப்பட வேண்டிய எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் முன்னெச்சரிக்கையாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மூத்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் அமைச்சர்கள் தங்கமணி, எஸ்பி வேலுமணி, ஜெயக்குமார், ஆர் பி உதயகுமார் மற்றும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் நிவர் புயல் இன்று புயலாக வலுவிழுத்திருந்தது நாளைய தினம் தீவிர புயலாக மாறி கரையை கடக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த நடவடிக்கைகள் நிலை குறித்து அமைச்சர்கள் முக்கிய அதிகாரிகளுடன் முதலமைச்சர் கேட்டறிகிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் குறிப்பாக தமிழகத்தில் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியில் வர வேண்டாம் எனவும் தமிழக அரசு சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிகம் பாதிக்க இருக்கக்கூடிய திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று பிற்பகல் 1 மணி முதல் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்துதான் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மழையை பொறுத்தவரையில் புயல் கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலையில் 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும் சில நேரங்களில் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காற்று வீசக்கூடிய பட்சத்தில் மின்சாரத்தால் எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது. அதே போன்று மீனவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். மீனவர்கள் அனைவரும் கரை திரும்பி விட்டார்களா என்பது தொடர்பாக மூத்த அமைச்சர்களுடன் தமிழக முதலமைச்சர் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக சென்னை எழிலகம் வளாகத்தில் இருக்கக்கூடிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறைக்கும் முதலமைச்சர் நேரில் சென்று அங்கு எடுக்கப்பட்டு வரக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அங்கு 24 மணி நேரம் செயல்படக்கூடிய கட்டுப்பாடு அறையையும் முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்கிறார். அந்த ஆய்வுக்கு பிறகாக கூடுதலாக தமிழக அரசு சார்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி நந்தினி.